குறித்த சொற்பொழிவு சம்பவங்கள் நடைபெறாமல் இருக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்று திமுக அமைப்பு செயலாளர் ஆர் எஸ் பாரதி உறுதி. தமிழ்நாடு கல்வியில் சிறந்து விளங்கி வருவதாகவும் பேட்டி. தமிழ்நாட்டில் 18 ராம்சர் அங்கீகாரம் பெற்ற நீர்நிலைகள் காப்புக்காடுகள் பகுதியில் விநாயகர் சிலைகளை கரைக்க தடை. சென்னை பள்ளிக்கரணை, கடலூர், பிச்சாவரம் உள்ளிட்ட பகுதிகளில் கரைக்க தடை விதித்து தமிழ்நாடு மாசு கட்டுப்பாட்டு வாரியம் உத்தரவு. டெல்லியில் விடாது பெய்து வரும் மழையால் பொதுமக்கள் இயல்பு வாழ்க்கை பாதிப்பு. தாழ்வான பகுதிகளில் மழைநீர் தேங்கியதால் வாகன ஓட்டிகள் அவதி. தமிழகத்தில் அடுத்த 7 நாட்களுக்கு மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று அறிவிப்பு. நமது பள்ளிக்குள் நுழைந்து மாணவர்களிடம் உரையாடுபவர்களின் பின்புலத்தை ஆராய வேண்டிய கடமை பள்ளி தலைமை ஆசிரியர்களுக்கு உண்டு. எந்த ஒரு கருத்தையும் அறிவியல் ரீதியாக பகுத்தறிந்து சிந்திக்க வேண்டும் என்று அமைச்சர் அன்பில் மகேஷ் வலியுறுத்தல். அரசு பள்ளியில் ஆன்மீக சொற்பொழிவு நடத்தப்பட்ட விவகாரத்தில் அசோக் நகர் பள்ளி தலைமை ஆசிரியை பணியிட மாற்றம். தலைமை ஆசிரியை தமிழரசி திருவள்ளூர் கோவில் பதாகை அரசு மேல்நிலைப்பள்ளி தலைமை ஆசிரியையாக பணியிட மாற்றம் செய்து பள்ளி கல்வி இயக்குநர் உத்தரவு. தொழில் தொடங்குவதற்கு ஏற்ற மாநிலங்கள் பட்டியலில் தமிழ்நாட்டுக்கு இடமில்லாதது தலைக்குடிமை ஏற்படுத்தியிருப்பதாக அன்புமணி ராமதாஸ் கருத்து. முதலீடு குவிவதாக தமிழக அரசு கூறுவதெல்லாம் வெறும் மாயைதானா என்றும் கேள்வி. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.